ஓகே, நைன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ தேர்ட்டின் சம் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.6 தேர்ட்டின் கொஷின். ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் பேருந்து மூலமாகவோ அல்லது மிதிவண்டி மூலமாகவோ அல்லது நடந்தோ பள்ளிக்கு வந்தடைகின்றனர். ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள், ஒரு கிளாஸில் 50 ஸ்டூடெண்ட் இருந்தால் அவங்க வந்து பஸ்ஸு இல்லை சைக்கிள் இல்லை நடந்து இல்லைனா வாக்கபிள், இந்த மாதிரி மூணு விதமாக ஸ்கூலுக்கு வராங்க 50 பேரில். 25 மாணவர்கள் பேருந்து மூலமாகவும், அதில் வந்து 50 பேரில் 25 மாணவர்கள் பேருந்து மூலமாகவும், 20 மாணவர்கள் மிதிவண்டி மூலமாகவும் சைக்கிள் மூலமாகவும், 25 பேர் பஸ்ஸு, 20 பேர் வந்து சைக்கிள், 30 மாணவர்கள் நடந்தும். அப்போ இந்த மூணுமே கூட்டினாவே நமக்கு வந்து என்ன வருது, 30 + 20 = 50 = 75 வந்துடுது. ஆனால் இந்த 25 பேருந்து மூலமாக வரவங்க, இதில் இந்த 25 சைக்கிளில் வரவங்க இருக்காங்க, நடந்து வரவங்க இருக்காங்க. அதே மாதிரி இந்த 20 பஸ்ஸில் வரவங்க இருக்காங்க, நடந்து வரவங்க இருக்காங்க. அதே மாதிரி இந்த 30 இப்போ நடந்து போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் பஸ்ஸில் வரவங்க இருக்காங்க, எல்லாம் சேர்ந்து தான் இருக்காங்க 30 பேர் நடந்தும். 10 மாணவர்கள் 3 வகை பயணங்கள் வருகிறார்கள் எனில் எத்தனை மாணவர்கள் சரியாக 2 வகை பயணங்கள் மட்டும் பள்ளிக்கு வந்தடைகின்றனர்? எத்தனை மாணவர்கள் சரியாக 2 வகை பயணங்கள் மட்டும் பள்ளிக்கு வந்தடைகின்றனர் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, 50 மாணவர்கள் இருக்காங்க ஒரு ஸ்கூலில், அதில் வந்து 20 பேர் வந்து பேருந்து மூலமாக, 25 மாணவர்கள் பேருந்து மூலமாகவும், 20 மாணவர்கள் மிதிவண்டி மூலமாகவும், 30 மாணவர்கள் நடந்து, 10 மாணவர்கள் 3 வகை பயணங்கள் வருகிறார்கள் எனில் எத்தனை மாணவர்கள் சரியாக 2 வகை பயணங்கள் மட்டும் பள்ளிக்கு வந்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. A, B, C என்பது பேருந்து மூலமாகவோ, A, B, C என்பது பேருந்து மிதிவண்டி நடந்தோ பள்ளிக்கு வருவர்களின் கணம் எங்க? ஒவ்வொரு சமக்கு இந்த மாதிரி ஏபிசிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னு எழுதிக்கணும். இப்போ N(A)=25, N(B)=20, N(C)=30, N(A)=B(C)=50, N(A)×B(C)=10. 3 வகை பயணங்களும் வரவங்க 10 பேர், அந்த ஸ்கூலில் கிளாஸில் இருக்கவங்க மொத்த மாணவர்கள் 50 பேர். ஏங்கிறது இது பேர் ஒன்று, பிங்கிறது இது சைக்கிள், சிங்கிறது என்ன நடந்து. அப்போ நம்ம மொத்தம் அனைத்து கணத்தை போட்டுக்கணும். N(A)=50, இப்போ ஏங்கிற கணக்கு போட்டுக்கோங்க. பேருந்து 25, மிதிவண்டி இது நடந்து, அப்போ 25, 20, 30 மூணுலேயுமே இது. அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, 2 வகை பயணங்கள் மட்டும் வரும் மாணவர்கள் எண்ணிக்கை காண்க. அப்போ இதுக்கும் ஏக்கும் பிக்கும் பொதுவானதே எக்ஸ்ன்னு நமக்கு கொடுக்கல க்வெஸ்சனில், போன சம்மில் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, இந்த சம்மில் கொடுக்கல. அதே மாதிரி ஏக்கும் சிக்கும் பொதுவானது இஜெட்னு வச்சுக்கிறோம், பிக்கும் சிக்கும் பொதுவானது ஒய்னு வச்சுக்கலாம். இந்த எக்ஸ் ஒய் இஜெட்டோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இவங்க மூணையுமே ஆட் பண்ணால் தான் 2 வகை பயணங்களும் பள்ளிக்கு வரும் மாணவர்களின் எண்ணிக்கை, X + Y + Z. இது அப்படின்ட்டு பார்க்கலாம். அப்போ இதெல்லாம் எழுதிட்டு யூஸிங் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். N(A)=B(C) N(A)+N(B) + N(C) - N(A)(A)-B - N(A)(B) - N(A)(A)-B - N(C). இப்போ A(B)-C(C)னா நம்ம என்ன போட்டுக்கலாம், 15 போட்டுக்கலாம். N(A)=25, N(B)=20, N(C)=30 - A(B). ஏக்கும் பிக்கும் பொதுவானது, அப்போ ஏக்கும் பிக்கும் பொதுவானதுன்னா இந்த ஏரியா X + 10 - X + 10. அதே மாதிரி பிக்கும் சிக்கும் பொதுவானது B/C, பிக்கும் சிக்கும் பொதுவானது இது ஃபுல்லாக தான் B/C. அப்போ என்ன ஆகும், பிக்கும் சிக்கும் பொதுவானது Y+10 இல்லை 10+Y அப்படின்னு எழுதிக்கலாம், Y+10. அதே மாதிரி ஏக்கும் சிக்கும் பொதுவானது இந்த இடம், இப்போ என்ன இடத்துல Z+10 எழுதிக்காங்க. அப்போ மூணுக்கும் பொதுவானது A/B/C(10) எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 25, 20, 30, 50 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த மூணையும் ஆட் பண்ணுங்கள். 75, இங்கே ஒரு 10 இருக்கா, இங்கே ஒரு 10 இருக்கா, அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 85 வந்துடுமா. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், மைனஸ் அதில் மல்டிஃபை பண்ணிக்கோங்க, -X - -10 இது போட்டுக்கலாமா. அதே மாதிரி இங்கே மைனஸ் அதில் மல்டிஃபை பண்ணிங்கன்னா -Y - -10 இங்கே போட்டுக்கலாமா. அடுத்து மைனஸ் அதில் மல்டிஃபை பண்ணிங்கன்னா -Z - -10 இங்கே போட்டுக்கலாங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணணும், 4 வேல்யூஸ் ஆட் பண்ணால் 85, அடுத்து மைனஸ் அதில் மல்டிஃபை பண்ணி இங்கே போட்டுக்கிட்டோம். அடுத்தது பாருங்கள், அப்போ அந்த மைனஸ் வேல்யூலாம் ஆட் பண்ணிங்கன்னா 50 = 85 - 30 - X - -Y - Z. இப்போ இது ரெண்டு மைனஸ் பண்ணிங்கன்னா 55. ஓகேங்களா, 50 = 55 - X - Y - Z. இந்த மூணுமே அந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ -X இந்த பக்கம் வந்தால் +X, -Y இந்த பக்கம் வந்தால் +Y, -Z இந்த பக்கம் வந்தால் +Z மாறிடும். 55 அப்படியே இருக்கும், இந்த +50 இந்த சைடு வந்தால் -50 மாறிடும். ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 5. தேர்ஃபோர் X + Y + Z சரியாக 2 வகை பயணங்கள் மட்டும் பள்ளிக்கு வரும் மாணவர்கள் எண்ணிக்கை 5. சரியாக 2 வகை பயணங்களில் மட்டும் பள்ளிக்கு வரும் மாணவர்கள் எண்ணிக்கை 5 அப்படின்ட்டு ஆன்சர் ஃபைன் பண்ணியாச்சு. எப்படி அதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், இந்த எக்ஸு
ஒய் இச்சட் இந்த மூணுக்குமே மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ பேருந்து மூலமாக மட்டும் பள்ளிக்கு வரவர்கள்லாம் இந்த இது. அப்போ மிதிவண்டி அப்படின்னா இது, நடந்து அப்படின்னா இது, இரண்டு வகை பயணங்கள் இல்லாமல் ரெண்டுக்கு காமனாக இருக்கிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி டீச் பண்ண சம்ஸ்லாம் நல்லா ஹோம் டெஸ்ட்டு எழுதி எங்களுக்கு சென்ட் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.